இப்போ தமிழக கோயில்களில் வந்து அடக்குமுறை இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளுநர் முன்வைக்கிறார். அதே போல் காஞ்சி காமாட்சி கோயிலில் வந்து எல்இடி திரையை வந்து திரையிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ராமன் சார் வந்து என்ன சொல்கிறாருனா, மிரட்டப்படுகிறார்கள், அதிகாரிகள் வந்து மிரட்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இன்னொன்று இப்போ கடைசியாக அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, உண்டியல் தான் வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது, பக்தி இல்லை அப்படின்றார். இந்த பக்தியை வச்சு இவங்க திமுக அரசியல் பண்ணுது அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். என்ன மாதிரியான அடக்குமுறைகள் வந்து தமிழக கோயில்களில் இருக்குது? ஏன்னா பரவலாக எல்லாரும் எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து போகிறாங்க. இன்றைக்கி சிஎம் ஸ்டேட்மெண்ட்டை தான் கொடுக்குறாரு, எல்லா நிகழ்ச்சியுமே வந்து நாங்கள் கோயில்களில் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வந்து பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாஜகவினர்னு சொல்லி சிஎம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்கள் என்ன மாதிரியான அடக்குமுறைகளை வந்து கோயில்களில் பார்க்குறீங்க? என்ன உதாரணம் இருக்குது? அதாவது 5000 ஆண்டுகள் வரலாற்றிலே ராமருடைய பிரதிஷ்டையானது மிக சிறப்பாக உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டது. 500 ஆண்டுகள் அந்த 500 ஆண்டுகளுடைய பெருமை வாய்ந்த இந்த ராமராலய பிரதிஷ்டை உலகம் முழுக்க கொண்டாடப்பட்டது. மொரிஷியஸ் நாட்டிலே 2 மணி நேரம் விடுமுறையும் விடப்பட்டது. அப்ப தமிழகத்திலே எந்த விதமான அந்த விடுமுறையும் விடவில்லை. அதையும் தாண்டி ஆலயத்தினுடைய அருகாமையிலே ராமருடைய சிலை வைத்து வாகனங்களிலே ஒரு சுவாமி ஊர்வலமாக வரக்கூடியதாக பக்தர்கள் கேட்டு அனுமதி தமிழ்நாடு முழுக்க வழங்கப்பட்டது. அதாவது அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்டது. அந்த அனுமதி கடிதத்தை வாங்கி கொண்டு எந்தவித முடிவும் எடுக்காமல் சரியாக 21ஆம் தேதி இந்த ஊர்வலங்கள் எல்லா இடங்களிலும் நடக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்த போது, நாங்கள் உட்பட சென்னையிலே, சென்னை அசோக் நகர் பகுதியிலே வாகனத்தோடு நாங்கள் எல்லாம் ராமரோடு அந்த வாகனத்தில் போறதுக்கு போகும்போது வந்து காவல்துறை தடுத்தது. தடுத்து எங்களுக்கு மறுக்கப்படுகிறது என்கின்ற கடிதம் கொடுக்கல, ஆனால் போகக்கூடாது என்று சொல்லி தடுத்தார்கள். நான் வீடியோ காட்டுற எல்லா விதமான ஆதாரங்களும் என்கிட்ட இருக்கு. நானே தடுக்கப்பட்டேன். நான் என்ன கேட்கிறேன், ராமருக்கு ஆதரவானவர்கள், இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் பக்திக்கு தடை இல்லைன்னு சொன்னா, ராமருடைய ஊர்வலத்தை நீங்கள் ஏன் தடுத்தீர்கள்? பக்தர்களின் ஊர்வலத்தை ஏன் காவல்துறையை வைத்து நீங்கள் மிரட்டினீர்கள், தடுத்தீர்கள்? அதற்கு பதில் சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே. அதை விட்டுட்டு நாங்கள் எந்த விதத்திலையும் யாரையும் மிரட்டலன்றீங்க. ராமன் அவர்கள் சொன்னது மாதிரி ஈவோ அவர்கள் பேசி இருக்கின்றார். எங்க பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய ஈவோ, ஈவோ அவர்கள் என்ன சொல்றார், ரொம்ப தெளிவா சொல்றார், வாய்மொழி உத்தரவு வந்திருக்கு. இதுதான் திமுகவினுடைய மிகப்பெரிய அளவில் இந்துக்களுக்கு எதிராக செய்வதை இந்துக்களுக்கு மறைக்கக்கூடிய விதத்தில் என்ன பண்றாங்க, வாய்மொழி உத்தரவு ஈவோவுக்கு சொல்லி எந்த விதமான சிறப்பு பூஜைகளும் எந்த விதமான நிகழ்ச்சிகளும் நடத்த அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லித்தான் வாய்மொழி உத்தரவு கொடுத்துருக்காங்க. சரி, இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, எல்இடி வைக்கிறதுக்கு ஐபிஎல் வரும்போது கிரிக்கெட் மேட்ச எல்லா இடங்களிலும் வைப்பதற்கு அனுமதிக்க கொடுத்த இந்த உதயநிதி அவர்கள், அனுமதி கொடுத்த காவல்துறை, அனுமதி கொடுத்த தமிழக திமுக அரசு, ஏன் நாங்க எல்இடி வெளியே வச்சு பார்க்க கூடாது? எங்க ஒரு சுவாமி பிரதிஷ்டையான ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நாங்கள் வெளியில வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் பாதுகாப்புக்கு போலீஸை அனுப்பிச்சு அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர, எல்இடி பொது இடத்துல வைக்க கூடாது என்று சொல்லி எல்இடி வைத்து மக்கள் மத்தியிலே ராம எழுச்சி ராம பக்தி வந்துவிடும் என்ற காரணத்தினாலே அதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு, குறுகிய எண்ணத்தோடு திமுக பொது இடத்துல காவல்துறையை வைத்து வைப்பதற்கு தடை விதித்தது, மிரட்டியது. எந்த நிர்வாகிகளும், கோயில் நிர்வாகிகள் முயற்சி பண்ணார்கள், கடிதம் கொடுத்தார்கள், அதற்கு தடை விதித்திருக்கின்றது. இந்தியா முழுக்க சிறப்பான நிகழ்ச்சிகளை எல்லா மாநில அரசாங்கமும் கொடுக்கும் போது தமிழகத்தில் மட்டும் நீங்கள் ஏன் இப்படி இந்து உரிமைகளை, இந்து பக்தியை, இந்துக்கள் நிகழ்ச்சியை, இந்து கொண்டாட்டங்களை தடுக்கிறீர்கள் என்றுதான் இந்துக்கள் கேட்கின்றார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இந்து இயக்கங்கள், இந்து மக்கள் கட்சி, நாங்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தவறான விஷயத்தை பதிவு செய்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியானது காஞ்சிபுரத்திலே. பாருங்க, அயோத்திக்கு அவர்கள் ஒரு நிதியமைச்சராக இருந்தாலும் அங்கு நேரடியாக செல்லாமல் எல்லா இடங்களிலும் மக்களோடு இருந்து அந்த நிகழ்ச்சியை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வந்த நிதியமைச்சர், அங்கு எல்இடி வைக்கப்பட்டதை அகற்றியது யார், அகற்ற சொன்னது யார்? திமுகவினுடைய காவல்துறை தானே. அப்ப எல்இடி வைப்பதை தடுத்து விட்டீர்கள். ஒரு நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியிலேயே நாங்கள் எங்களுடைய அடக்குமுறையை காட்டுவோம், நாங்கள் நினைத்தால் உங்களுடைய நிகழ்ச்சியை தடுப்போம் என்று சொல்லி வேண்டும் என்ற இது திமுக அரசாங்கம் காழ்ப்புணர்ச்சியோடு அனுமதியை கேட்கல அப்படின்னு சொல்லிதான் சிஎம் சொல்றாரு. அதாவது அந்த நிகழ்ச்சியில வந்து
எல்இடி வைக்கிறதுக்கான எல்இடி பேனல் வைக்கிறதுக்கான நாங்கள் எதுவும் திரையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க அனுமதி கோரியிருக்காங்க. ஒருவேளை எல்இடி வைக்கணும்னு பர்மிஷன் கேட்டிருந்தா நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருப்போம் தான் அதை வந்து சிஎம் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. இப்போ நீங்கள் சிஎம் அவர்கள் நீங்கள் சிஎம் சொல்றதா நீங்கள் சொல்றீங்க, எல்இடி வைப்பதற்கு அனுமதி கேட்டிருந்தால் எல்இடி வைக்க அனுமதி கொடுத்துருப்போம்னு சொல்றீங்களே, நான் ஆதாரங்களை காட்டுறேன். எல்இடி வைத்து நாங்கள் திரையிட போறோம் என்று சொல்லி நாங்கள் கடிதம் கொடுத்திருக்கின்றோம். கடிதம் கொடுத்த இடங்களிலே அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி போலீஸ் வந்து தடுத்துருக்கீங்க. பகுதியிலே பெருமாள் கோயில் வாசலிலே போடப்பட இருந்த எல்இடியை மிரட்டி உள்ளே தள்ளினார்கள். 7 போலீஸை வச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் இங்க பார்க்க கூடாது தடை விதித்தார்கள், மிரட்டினார்கள். சரி, இப்போ என்ன எந்த இடத்துல அது ஒரு பொதுமக்களுக்கு இடையூறான இடமா அது இருந்திருக்கலாம்ல? அதாவது நீங்க அதுதான் பாத்தீங்களா, நான் அவருக்கு அது இன்னும் வீடியோக்கள் இருந்தாலும் உங்களுக்கு தெரியா காட்டுவேன். கோயில் வாசலில் மேற்கூரை பர்மனண்டா போடப்பட்ட இடம், அந்த இடத்துல எந்த விதமான ஒரு 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 பிரச்சனையும் இல்லை, எந்த விதத்திலயும் வாகன பிரச்சனையும் இல்லை, எந்த இடத்துல கூட்ட நெரிசலும் இல்லை. அற்புதமான இடம், அந்த இடத்துல வெளியில இருக்கக்கூடாது, நீங்க உள்ளதான் வைக்கணும், அது வெளியே வைக்கிறதுக்கு நாங்க அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி எங்களை கேட்டார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தாங்க, இவங்க வந்து நாங்க சமமாக தான் எல்லாரையும் நடத்துறோம், எந்த விதமான அங்கு கோயில் பணிகள் வந்து முழுமையா முடிச்சது பிறகுதான் வந்து கோயிலை வந்து திறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க. கனிமொழி என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க, திருப்பதி கோயில் இருக்கக்கூடிய உண்டியலுக்கு சன்கன் வச்சிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி இருக்கிறாங்கன்னா அப்ப அந்த பெருமாளுக்கு சக்தி இல்லையா, பெருமாளுக்கே வந்து யாராவது திருடிடுவாங்கன்ற ஒரு அச்சம் இருக்கிறதா என்று சொல்லி இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை ரொம்பவும் இழிவாக பேசியவர் தான் இந்த கனிமொழி. ஆனா அவங்க இன்னைக்கு வந்து ஏதோ இந்து மதத்துக்கு ஆதரவாகவும் ராமர் பிரதிஷ்டை ராமர் கோயிலுக்கு ஆதரவாகவும் பேசுவது போல் இந்துக்களை நடித்து ஏமாற்ற பார்க்கின்றார்கள். நீங்கள் போராடிய மது ஒழிப்பு மது கடைகளை மூட வேண்டும் என்ற போராட்டத்தை உங்களுடைய சகோதரர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களிடத்துல சொல்லி அதை நிறுத்துங்க மேடம், முதல்ல அங்க பிரதிஷ்டை விஷயத்தை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். அங்கே இன்னொரு பதிலையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன், என்னன்னா சுவாமி பிரதிஷ்டை முழுமையாக வந்து கோயில் கட்டினதுக்கு அப்புறம் தான் அங்க கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொல்லி சேகர் பாபு சொல்றாரு. முதல்ல கட்டப்பட்ட கோயிலிலே அதில் இருக்கக்கூடிய மற்ற புனரமைப்பு வேலைகளை செய்து கும்பாபிஷேகம் செய்வது என்பது வேறு, புதிதாக கட்டப்படுகின்ற கோயில் என்பது 10 வருடங்கள் கூட ஆகும், மிக பிரம்மாண்டமாக 70 ஏக்கர் நிலம், அது முழுக்க பணிகள் நடக்கும். ஆனால் சுவாமி பிரதிஷ்டை என்று சொல்லி 3 ஆண்டுகளிலே எந்த இடத்திலே பாலராமரை பிரதிஷ்டை செய்கின்றார்களோ அந்த இடத்திற்கான பணி முடிந்த பிறகுத்தான் அங்கு சுவாமி பிரதிஷ்டை நடந்திருக்கின்றது, பிராண பிரதிஷ்டை நடந்திருக்கின்றது. மற்ற இடங்களிலே நடக்கக்கூடிய நிகழ்வானது கட்டுமானமானது தொடர்ச்சியாக நடக்கும். இதுதான் அங்கு இருக்கக்கூடிய எந்த ஆகமம், நீங்க தாராளமாக சேகர் பாபு அவர்கள் எந்த ஆகமத்தின் அடிப்படையில் இந்த பிராண பிரதிஷ்டையானது முழுமையாக கட்டாமல் கட்டப்படுவது தவறுன்னு சொல்லி நீங்க பகிரங்கமா நீங்க ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் தானே, நீங்க தாராளமா வெளியிடுங்க. கடவுள் மறுப்பு பேசி இந்து மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக ஒரு அமைச்சரா இருக்கணும்னா இந்த அளவுக்காவது எங்களுக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக ராமர் கோயிலுக்கு எதிராக பேசணும்னா அப்புறம் எப்படி இருக்க முடியும் அமைச்சரா? அதனால அவருக்கு வந்து இந்து மதத்தினுடைய நம்பிக்கைக்கு எதிராக பேசினாதான் அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா இருக்க முடியும். சனாதனத்துக்கு எதிராக பேசுற தயாநிதி உதயநிதி கூட போய் உட்கார்ந்தாதான் அவர் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா இருக்க முடியும். அவர் சமத்துவம் பேசக்கூடிய ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் 100 ரூபாய் கொடுத்தா தனி வரிசையில் அனுப்புவாரு, 200 ரூபாய் கொடுத்தா தனி வரிசையில் அனுப்புவாரு. இவங்க தான் சமத்துவத்தை பேசுறாங்க, கோயில்களில் சமத்துவம் இருக்கணும்னு சொல்றாங்க, ஆனா காசு கொடுத்தா தனி வரிசையில கிட்ட போய் பார்க்கறதுக்கு அனுமதிக்கிற இந்த திமுக அரசாங்கத்தினோட இந்து சமய அறநிலையத்துறை சமத்துவத்தை கோயில்களிலிருந்து ஒழிக்கக்கூடிய திமுக வேலையா தான் நடக்கும்.